வணக்கம், இது உங்கள் டேஸ்டி ஜெர்லின் சிட்டி. இன்றைக்கி சூப்பரான ஒரு குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ரிச்சான உங்கள் வீட்டில் உங்கள் கையால் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஷாப்பிங்கில் போய் நம்ம கடைகளில் போய் வாங்கினா இந்த குக்கீஸ்லாம் வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ரேட் வந்து பார்க்க போனால் ஒரு பீஸே வந்து 150க்கு வச்சு விற்பாங்க. ஏன்னா அவ்வளோ ரிச்சாகவும் அவ்வளோ டேஸ்டாகவும் அப்படின்னு விற்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாகவும் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம கடையில் வந்து குக்கீஸ் பவுடர் தனியாகவே விற்கிது, அந்த பவுடரை வாங்கி நம்ம செய்யலாம். வந்து சாக்கோலா கம்பெனி குக்கீஸ் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த குக்கீஸ் பவுடர் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. வாங்க என்னென்னு பார்த்தலாம். இப்போ எக்லஸ் ஓட்மெயில் குக்கீஸ் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ரீஃபைன்ட் ஃப்ளார், சுகர், கோகனட் பவுடர், கார்ன்ஃப்ளக்ஸ் அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் ஓட்ஸு, அடுத்தது நெக்ஸ்ட்டு ஐசிங் சுகர், இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. இதில் எப்படி ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம செஞ்சிடலாம், இதில் என்னென்ன ப்ரொசீஜர் போட்டிருக்காங்களோ அது பிரகாரம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வாங்க நம்ம இப்போ பார்த்துடலாம். ரொம்பவும் ஈஸி. உங்கள் வீட்டில் உங்கள் கையால் நீங்கள் வந்து குக்கீஸ் ஃபஸ்ட்டு குக்கீஸ் வந்து செய்ய பழகுங்க. உங்களுக்கு பேக்கிங்லேயே குக்கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினீங்களா இந்த குக்கீஸ்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க இப்போ பார்த்துடலாம். இப்போ 80 கிராம்ஸ் பட்டர் வந்து அவங்க எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம். அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மில்க் வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் மில்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹனி வந்து 2 டீஸ்பூனுக்கு ஹனி, மில்க்கு 2 டீஸ்பூன், ஹனி வந்து 2 டீஸ்பூன். இப்போ வந்து இதுக்கு பவுலு, விஸ்கு, ஸ்பூன், ஸ்பாச்சுலா இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 80 கிராம்ஸ் பட்டர் வந்து நான் ஒரு பவுலில் போட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பட்டரை வந்து நம்ம வந்து விஸ்கு வச்சு நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா வந்து பட்டரை வந்து ஃப்ளஃபியாக வர வரி நம்ம கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மில்க்கு அண்டு ஹனி, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளஃபியாக வந்து வர வரையும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி திரி திரியாக இருந்ததில் நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போது நல்லா பீட் பண்ண நல்லா ப்ரஃபியாக வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ண வேணாம். விஸ்க வச்சு நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை வந்து அழுத்தம் கொடுத்து பிசைவோம், இது வந்து அழுத்தெல்லாம் கொடுக்கவே வேணாங்க. இப்போ வந்து நான் ஃப்ளாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், ஆனால் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் அந்த ஃப்ளாரில், இந்த இதில் பட்டரில் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் அழுத்தம் கொடுக்காமல் கை வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், கையில் வந்து ஒட்டக்கூடாது. இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இந்த டோவை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கல, இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓவனை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு இதில் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா இந்த டோவிலே வந்து பட்டர் நல்லாவே இருக்குது, போதும். இப்போ வந்து நான் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த பாலை வந்து அப்படியே குட்டி குட்டியாக இந்த ட்ரேயில் வந்து வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கையோ இல்லை ஸ்பூனையோ வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ட்ரீயில் வந்து நான் வந்து பால் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நடுவில் வச்சோம்னா நமக்கு வந்து அதிகமாக ஸ்பேஸ் கிடைக்கும். அவ்வளோதான். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோக்கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த குக்கீஸ் வந்து ரொம்பவும் ஈஸி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி அதாவது ஓவன் இல்லைனாலும் இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாத்திரம் அடியில் வந்து உப்பு போட்டுட்டு அது நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டிலே நம்ம வந்து இந்த மாதிரி குக்கீஸ் வந்து அடுக்கி வச்சு நம்ம பண்ணிடலாம் ஒரு கால் மணி நேரத்தில். இப்போ வந்து 170 டிகிரியிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்க போகிறேன். எனக்கு 15 மினிட்ஸ் கரெக்டாக ஆச்சு. ஒரு சிலவங்களுக்கு ஓவனை பொறுத்து இருக்குது. மீதி இருக்க டோவில் வந்து
நான் சாக்லேட் சிப்ஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த டோவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கையில் வந்து இந்த ஃப்ளார் வந்து ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு நான் ட்ரெயில வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து சாக்கோலா கம்பெனியோடது. எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே வந்து காஃபி வீடியோ சாக்கோலா காஃபி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணி எடுத்த பிறகு நல்ல க்ரன்ச்சியான ஓட்மீல் குக்கீஸ் வந்து ரெடியாக ஆகிடுச்சு, நீங்கள் சாப்பிட ரெடியாக. இந்த சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுங்க. எப்பொழுதுமே வாட்ச் பண்ணுங்கள். இந்த குக்கீஸ்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நம்ம நிஜமாக வந்து ஷாப்பில் பேக்கரி பெரிய பெரிய பேக்கரி ஷாப்லாம் நம்ம போய் வாங்குறது ரொம்பவே வந்து அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.